ஐயா ரெண்டு கொஸ்டின் ஐயா. சரி, இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்துங்க, இப்ப வெளியே வந்து நம்ம நிறைய பேர் கூட பழகுறேங்க. பழகும் போது ஒருத்தர் வந்து அடிக்கடி பார்க்கும்போது அவருடைய வெளிப்பாடு வந்து குணாதிசயம் சரியில்லை அப்படின்னு தெரியுதுங்க. இவர் கூட பழகுறது சரியில்லை, இவர் ஆள் சரியில்லைன்னு நல்லா புரியுதுங்க. அப்ப இவர் பழக கூடாதுன்னு நம்ம ஒரு முன்முடி வச்சுக்கலாமா? மைண்ட் செட்ட ஆமா சில அது நீங்க வந்து நிர்வாகத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க வச்சுக்க வேண்டியதானே. அகத்துக்கு எதுவும் செய்ய தேவையில்லைன்றது புரிஞ்சிருச்சு. அகத்தை சரிப்படுத்த தேவையில்லைன்றது தானா புரிஞ்சிருச்சு, அனுபவிச்சு பாக்குறீங்க. இப்ப வந்து ஞாபகம் வச்சுக்கிறது அகத்துலதானே வச்சிருக்கீங்க. ஆமா அகத்துலதான் நீங்க முடிவு பண்றீங்க. பட் இருந்தாலும் புறத்துக்கு தேவையானது அகத்துலதானே செய்ய முடியும். ஆமாங்க, அது நீங்க செய்யுங்க. அதாவது ஒரு பொருள் மாதிரி, இந்த பொருள் சாப்பிட்டா ஏறும், இந்த பொருள் சாப்பிட்டா சூடு, இந்த பொருள் சாப்பிட்டா வாயு, அப்படி தெரிஞ்சு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்டுக்கிற மாதிரி இந்த மனிதன் இந்த மாதிரி தன்மை இப்படி இருக்கிறாரு, ஒரு ஒரு கிரிமினல் குற்றவாளிகிட்ட போய் நம்ம பழக முடியாதுல்ல? முடியாது. அல்லது ஒருத்தன் அவன் வந்து அவன்கிட்ட பழகினான்னு சொன்னா நம்மளையும் கூட சேர்ந்து களவு பண்ண சொல்லி கூப்பிட்டு இருக்கிறான், அது அவரிக்கணும் இது அவரிக்கணும் சொல்லிட்டு இருக்கா. அப்படிப்பட்டவங்க நம்ம அவாய்ட் பண்ண தானே செய்யணும். ஆமாங்க, ஆமாங்க. அப்புறம் வந்து அதாவது ஆள் சரியில்லை, இவர் கூட செஞ்சு சரியில்லை, இவர் மனிதர் சரியில்லைன்னா விளைகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆமா சரிங்களா, அது நீங்க பாத்துட்டு அதாவது அது அது வேற வழியே இல்லன்னா அப்படி பண்ண வேண்டியதா, விளைய வேண்டியதுதான். ஆமாங்க, மற்றபடி இதோட நட்புனா நமக்கு வாழ்வுக்கு தகாது, நம்ம வாழ்வுக்கு தொந்தரவு வாய்ப்பு இருக்குன்னா விளைகிறது ரொம்ப நல்லது. ஆமா, அதாவது இப்ப பாத்துக்கிடணும். அதுக்காக எல்லாரையுமே நம்ம விலகிடுறத வந்து நம்ம கடைசி பட்சமா தான் வச்சுக்கிடணும். ஏன்னா விலகிறது ஆரம்பிச்சானுன்னா நான் பிடிக்காதவங்க நிறைய இருப்பாங்க, அப்படியே போயிட்டே இருந்தாங்கன்னா ஒருத்தர் நமக்கு குற்றம் பார்க்கும் சுற்றம் இல்லைன்னுட்டு போயிடும் அப்படி. அதனால அதை நம்ம அது கடைசி பட்சம் விலகிறதுங்கிறது கடைசி பட்சமா தான் பாக்கணும். ஆனா அதே நேரத்துல அவங்க கிரிமினலா இருந்தா என்ன பண்ண முடியும், விலகிதானே ஆகணும். அப்படின்னு வேற வழியே இல்லைன்னு சொல்லி நம்ம பண்ணிதான். அடுத்த கொஸ்டின் அனுபவத்துல அந்த புரிதல் நிலையில வாழ்ந்துருக்குறீங்க. இன்னைக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா 71வது நாளுங்க. இந்த புரிதல் எப்படி நிகழ்ந்துச்சுன்னு எனக்கு புரியுதுங்க, எப்படி நடக்குதுன்னு புரியுதுங்க. இத பத்தி யாருன்னா கேட்டா சொல்லலாமா? அதே போல அவங்களுக்கு இந்த நாண புரிதல் சொல்லி கொடுக்கலாமா? ஆமா அதான் ஃப்ரெண்ட் போலீஸ்ங்க வரேன்னு சொன்னாருங்க. அவருக்கு போன் பண்ணிருந்தீங்க, வாங்க பிளேஸ்மெண்ட் தான் கம்மியா இருக்குது, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இருக்கிறதா இருக்குன்னு சொன்னாரு. போலீஸ் போன் பண்ணவரு வரேன்னு சொல்லிட்டாருங்க. சரி 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 சரி, அதுக்குதாங்க சனி நேரம் கண்டிப்பா நான் வந்துடுறேன், சாருக்கு கிட்ட லீவ் சொல்லிட்டுங்க. சரி சரி சரி, பாத்துக்கலாம் வாங்கன்னு. சரி சரி சரிங்க, ரொம்ப நன்றிங்க. ஓகே.